ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் யம்மிகுக்காஜ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் விளாக் பார்க்க போகிறோங்க. ஸோ இன்றைக்கி விளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா, நாங்கள் டுவர்ட்ஸ் நாகர்கோயில் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே இருக்க வெரி ஃபேமஸ் பிரபு ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நாகராஜா கோயில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது நம்ம கார் பார்க்கிங்க்கு. ஏன்னா பிரபு ஹோட்டல் இருக்கிறது பார்த்திங்கன்னா டவர் ஜங்ஷன் ரோடு, ரொம்பவே வந்து கிளம்சியாகவும் இருக்கும். ஒன்லி டூ வீலருக்கு தான் நமக்கு பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் நாகராஜா கோயில் வந்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்லேயே வந்து டோக்கன் கொடுத்துட்டு பார்க் பண்ணிக்கலாம். 20 ருபீஸ் or 30 ருபீஸ் கேட்பாங்க, சேஃபாகவும் கார் நிற்கும். அண்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த டவர் ஜங்ஷன் ரோடு நம்ம வந்துட்டு இதை மாதிரி தாங்க இருக்குது இந்த பிரபு ஹோட்டல் அவுட்லெட். ஸோ இங்கே ஃபியூ ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாமே கம்ப்ளீட் அந்த வ்ளாகில் பார்க்கலாம். ஸோ பிரபு ஹோட்டல் இந்த அவுட்லெட் பர்டிகுலர் அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ரொம்பவே ஃபேமஸ். ஸ்பெசிஃபிக்காக வெஜ் மீல்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல, அது அவங்க மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசி டைனிங் இருக்குது ஃபேமிலி பீப்புளுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபிஷ் மீல்ஸ் அண்ட் பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி ஒன்று, நாட்டுக்கோழி பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தர் ஃபியூ சிக்கன் ஸ்டார்டர்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றா வந்ததும் நான் உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நாட்டுக்கோழி பிரியாணி இது மாதிரி ரொம்ப பார்க்கவே ரொம்ப தியேட்ருக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக பிரியாணி ரைஸ் அண்ட் நாட்டுக்கோழி பீஸும் இருக்குது அதில். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நல்ல சீரக சம்பா ரைஸில் பண்ண மட்டன் பிரியாணி, மட்டன் பீஸுமே எக்கச்சக்கமாக இருக்குது. பூத் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணிக்கு வந்து எக் ரைத்தா எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த நாட்டுக்கோழி பிரியாணி குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டூ பீப்புள் ஷேர் பண்ணலாம். எக்கச்சக்கமான பிரியாணி ரைஸ் இருக்குது அண்ட் நல்ல ஒரு லென்த்தியான, நான் சொன்ன மாதிரி தைஸ் வித் லெக் வந்து நாட்டுக்கோழி பீஸ் சர்வ் பண்ணுறாங்க. பாருங்கள் நல்லா இவ்வளோ பெரிய பீஸை வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து டீசெண்டான குவான்டிட்டி, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மட்டன் பீஸ்லாம் நல்லா குக் ஆகி அந்த மசாலாவுமே வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ முட்டை ரைத்தா சொன்ன மாதிரி யூஸ்வலாக பிரியாணிக்கு வைக்கிற எல்லா காம்பினேஷனும் வச்சுருக்காங்க. அண்ட் எம்டி கிரேவியும் டேபிள்லேயும் நமக்கு வச்சிட்றாங்க. அண்ட் இந்த எம்டி கிரேவியுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா மசாலா தேங்காய்லாம் அரைச்சி போட்ட ஒரு பிரியாணி கிரேவி மட்டன் பிரியாணியோட சாப்பிடும்போது ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக எங்களோட பிரியாணி வெரைட்டி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா இந்த பீசஸ்மே வந்து நல்லா வந்து வெந்து குக்காக இருந்துச்சு, மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ ரெண்டு பீப்புள் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இந்த நாட்டுக்கோழி பிரியாணி ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். அப்பார்ட் ஃப்ரம் பிரியாணி அண்ட் மீல்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி கார்லிக் சிக்கன், சில்லி சிக்கன்லாம் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் குவான்டிட்டி பாருங்கள், நல்ல டீசெண்டான குவான்டிட்டி, 2 to 3 people ஷேர் பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் மீல்ஸோட வந்து மீன் குழம்பு. ஸோ இங்கே மீல்ஸுக்கு செப்பரேட்டாக பைசா போடுறாங்க. அண்ட் மீன் குழம்பு நம்ம சூஸ் பண்ணுற ஃப்ரை ஆர் குழம்புக்கு தனியாக வந்து ரேட் போடுறாங்க. இது பார்த்திங்கன்னா கப்பக்கிழங்கு. ஸோ கப்பக்கிழங்கு மீன் குழம்புலாம் சூப்பரான காம்பினேஷன். ஸோ அதுமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ பில் பார்த்துடலாங்க இப்போது. ஸோ இந்த பிரபு ஹோட்டலில் ட்ரை பண்ண மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி அண்ட் மீல்ஸ் பாருங்கள் தனி ரேட், ஃபிஷ் சால்னாக்கு தனி ரேட், கார்லிக் சிக்கன் அண்ட் சில்லி சிக்கன். அண்ட் ஃபைனலாக வந்து நாங்கள் கொஞ்சம் 7 up ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பில் வந்து 1272. ஸோ 3 people சாப்பிட்ருக்கோங்க. ஸோ ஒரு டீசெண்டான நான்வெஜ் ஹோட்டல் நாகர்கோயிலில் நீங்கள் என்னென்ன ரூம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்கள்ட்ட அதர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது இது மாதிரி. ஸோ ஒரு நீட்டான டைனிங் ஆம்பியன்ஸ் அண்ட் ஃபேமிலி பீப்புளுக்குன்னு செப்பரேட்டாக ஸ்பேஸ்லாம் இருக்குதுங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட டைமிங்ஸ் அண்ட் ஆர்டர் டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட கைட்லைன்ஸ் ஃபியூ இருக்குது பாருங்கள். ஸோ வெஜ் மீல்ஸ் எதுவும் இருக்காது அண்ட் அதர் ஃபியூ ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி தாங்க இருக்குது பிரபு ஹோட்டலோட ஃபுட் அண்ட் சர்வீஸ் அண்ட் டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து மீல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நீங்களும் இந்த ஹோட்டல் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஃபேவரேட் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் இருந்துச்சு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த மினி ஃபுட் ப்ளாக் வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எம்மிகுக்காஜ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். டூ ஃபாலோஸ் அன் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸ் அப்டேட் பண்ணுவேன் அண்டர் த சேம் நேம் ஹேண்டில் எம்மிகுக்காஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.